ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 6 முதல் 10 வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியல் புக்ல பாக்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு ஒரு வினா விடை வகையில ஓகேங்களா மொத்தமா தொகுத்து உங்களுக்கு இன்னிலிருந்து கொடுக்கலாம்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னா, அந்த பாக்ஸ்ல அதாவது கட்டம் போட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தேர்வுக்கு கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இன்னிலிருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வீடியோவா கொடுக்க இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, 6வது முதல் டேர்ம் ஓகேங்களா, 6th ஸ்டாண்டர்ட் 1st டேர்ம்ல இருந்து தான் வினாக்கள் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஓகேங்களா. கடந்த கால நிகழ்வுகளினுடைய கால வரிசை பதிவு தான் நம்ம வந்து வரலாறுன்னு சொல்றோம். அடுத்தது, வரலாறு என்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. வரலாறு என்ற சொல் வந்து கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிரேக்க மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா. வரலாறு என்ற சொல் வந்து கிரேக்க மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. அப்ப ஹிஸ்டோரியா என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பொருள் பாத்தீங்கன்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்பதனுடைய பொருள் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்த என்ன பாருங்க, தம்மா என்பது எந்த மொழி சொல். தம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு பிராகிருத சொல் ஓகேங்களா. தம்மா என்னும் சொல் வந்து சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க, சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது. அப்ப தம்மா என்பதனுடைய பொருள் என்ன, தம்மா என்பதனுடைய பொருள் வந்து அறநெறி ஓகேங்களா. தம்மா என்பதனுடைய பொருள் அறநெறி, அல்லது தர்மா என்பதனுடைய பொருளும் அறநெறி தான். அடுத்த வேணா பாருங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது. ஆன்சர் பாருங்க, அசோகர் காலத்தில். அடுத்த என்ன பாருங்க, உலகிலேயே முதல் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார். உலகிலேயே முதல் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் ஓகேங்களா. அடுத்த பாருங்க, நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எவற்றிலிருந்து பெறப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சாரநாத் கற்றூன் ஓகேங்களா. சாரநாத் கற்றூன்ல இருந்து தான் வந்துட்டு நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் வந்து, அதாவது அந்த சக்கரத்துல வந்து 24 ஆரம் இருக்கும், அது எங்கேருந்து எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா சாரநாத் கற்றூன் முத்திரிலிருந்து தான் பெறப்பட்டது. இந்த சாரநாத் கற்றூன் வந்து யாரால் நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அசோகரால் நிறுவப்பட்டது ஓகேங்களா. இந்த சாரநாத் கற்றூன் வந்து யாரால் நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அசோகரால் நிறுவப்பட்டது. அடுத்த வினா பாருங்க, அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்த வரலாற்று ஆய்வாளர்கள் யார். அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்த வரலாற்று ஆய்வாளர்கள் யாரான்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் 3 பேர் தான் வந்து அசோகரினுடைய சிறப்புகளை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க. அடுத்தது பாருங்க, அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் வந்து சார்லஸ் ஆலன் ஓகேங்களா. சார்லஸ் ஆலன் அசோகரை பற்றி வெளியிட்ட நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பையர் ஓகேங்களா. அந்த நூலினுடைய பெயர் வந்து சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பையர் அப்படிங்கிறதா. அடுத்தவினா பாருங்க, புவியினுடைய தோற்றம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் ஓகேங்களா. புவியினுடைய தோற்றம் வந்து 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். அடுத்தவினா பாருங்க, உலகின் மிக தொன்மையான நாகரிகம், உலகில மிக தொன்மையான நாகரிகம் எந்த நாகரிகம் பாத்தீங்க அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் தான் உலகில வந்து மிக தொன்மையான நாகரிகம். அடுத்தது பாருங்க, மெசபடோனிய நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, புகார் வந்து வந்து அதாவது பூம்புகாரில் புகார் காண்ட வந்துட்டு துறைமுக நகரம். மதுரை பாத்தீங்கன்னா வணிக நகரம். காஞ்சி பாத்தீங்கன்னா கல்வி நகரம் ஓகேங்களா. புகார் வந்துட்டு துறைமுக நகரம், மதுரை வந்து வணிக நகரம், காஞ்சி வந்து கல்வி நகரம். அடுத்த என்ன பாருங்க, சோழ நாடு, இதுமாரி பொறுத்துக்களை கேட்பாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. சோழ நாடு அப்படிங்கிறது சோருடைத்து, பாண்டிய நாடு அப்படிங்கிறது முத்துடைத்து, சேர நாடு அப்படிங்கிறது வேடம் உடைத்து, தொண்டை நாடு அப்படிங்கிறது வந்து சான்றுடைத்து ஓகேங்களா. சோழ நாடு அப்படிங்கிறது சோருடைத்து, பாண்டிய நாடு அப்படிங்கிறது வந்து முத்துடைத்து, சேர நாடு அப்படிங்கிறது வேடம் உடைத்து, தொண்டை நாடு அப்படிங்கிறது
சான்றுடுத்து. அடுத்தவனா பாருங்க, காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்? காஸ்மோஸ் சாரி காஸ்மாஸ் என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் பாருங்க, கிரேக்க சொல். காஸ்மாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிரேக்க சொல். அடுத்தவனா பாருங்க, அண்டத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு, அண்டத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கேன், அண்டவியல். ஓகேங்களா. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 300,000 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும். ஓகேங்களா, ஒளியினுடைய திசைவேகம் வந்து வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும். அதே பாத்தீங்கன்னா ஒளியினுடைய திசைவேகம் வினாடிக்கு எவ்வளவு மீட்டர் வேகத்துல செல்லும் பாத்தீங்கன்னா 330 மீட்டர் வேகத்துல செல்லும். ஓகேங்களா, ஒளியினுடைய திசைவேகம் 300,000 கிலோமீட்டரு, அதே ஒளியினுடைய திசைவேகம் பாத்தீங்க அப்படின்னா 330 மீட்டரு. அடுத்தது என்ன பாருங்க, சூரியன் எத்தனை பூமியை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் பெரிதாகும்? அதாவது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன்ல வந்து பூமி வந்து பெருசா இருக்கு பாத்தீங்களா, பூமி வந்து ஒரு சின்னதா இருக்கு, அந்த எத்தனை பூமியை கொண்டுட்டு போயிட்டு சூரியனுக்கு வந்து வச்சோம் அப்படின்னா சூரியனுடைய அளவுக்கு ஈடாகும் அப்படிங்கிறதா கேள்வி. எவ்வளவுன்னு பாருங்க, 1.3 மில்லியன். ஓகேங்களா, சூரியன் எத்தனை பூமியை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் பெரிதாகும் பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன். அடுத்தவ என்ன பாருங்க, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு. ஓகேங்களா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு, ஆன்சர் பாருங்க 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகேங்களா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்தவ என்ன பாருங்க, 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும்? 800 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு வானூர்தி அதாவது விமானம் போகுது அப்படின்னா அது வந்து சூரியனை போயிட்டு சென்றடையாத வச்சுப்போம், அப்படி சென்றடையுது அப்படின்னா எவ்வளவு நேரத்துல சென்றடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 வருடங்கள் ஆகும். ஓகேங்களா, 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு வானூர்தி வந்து சூரியனை சென்றடைகிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்னு பாத்தீங்கன்னா 21 வருடங்கள் ஆகும். அடுத்தவ என்ன பாருங்க, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளில் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 29/4/2014 எந்த விண்கலத்தை அனுப்பியது? ஓகேங்களா, கேள்வி பாருங்க, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளில் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 29/4/2014 எந்த விண்கலத்தை அனுப்பியது? ஆன்சர் பாருங்க, மங்கள்யான். அந்த விண்கலத்தினுடைய பெயர் என்ன? மங்கள்யான். மங்கள்யான் விண்கலத்தை தான் வந்து 2014 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து செவ்வாய்க்கோளில் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை வந்து ஆராய்வதற்காக அனுப்புனாங்க. ஓகேங்களா, சோ ஆன்சர் கேள்வி இப்படியும் கேட்கலாம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளில் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக மங்கள்யான் விண்கலத்தை எந்த ஆண்டு அனுப்பியது அப்படின்னோட கேள்வி கேட்கலாம். சோ அப்படி உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பாருங்க, 2014. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 2014. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது போல பார்த்தீங்க அப்படின்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்க அந்த புக் மார்க் கொஸ்டின், அதாவது புக்கில் வந்துட்டு அந்த கட்டமிட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து வினாவாக வந்து உங்களுக்கு தொடர்ந்து தொகுத்து வழங்கிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 அல்லது 60க்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளாக வந்து உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்ப